Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மொச்சப்பயர்ல ஒரு சூப்பரான கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நானு 1/4 கிலோ மொச்சப்பயர் எடுத்துக்கேன். அது நல்லா தோல் எல்லாம் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிரலாம். அதுக்கு அரை மூடி தேங்காயல பாதி தேங்காய் எடுத்து சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன். வேற எதுவும் நான் காரத்துக்கு சேர்க்கல. அதனால நீங்க இத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கேத்த மாதிரி. அடுத்ததா 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நாம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இது அரைச்சாச்சு. பாருங்க, நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மொச்சப்பயரை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துட்டோன்னா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது வேக வைக்கிறதுக்கு இப்போ தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. கரெக்டாக 1 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிடலாம். பயிர் நல்லாவே வெந்துருச்சு. வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு பயிர் எடுத்து கையில் வச்சு நசுக்கி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு வேகலை அப்படின்னா இன்னும் 1-5 நிமிஷம் கூட நல்லா அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு முன்னாடி இருந்ததை விட. இதே மாதிரியே இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம போட்டு அந்த சீரகம் சோம்பு தேங்காய் அதெல்லாம் பச்சையாக தான் நம்ம அரைச்சி ஊற்றினோம். அதோட அந்த பச்சை வடையெல்லாம் போகிறதுக்காண்டி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக தூவிக்கலாம். இந்த கூட்டை நாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நல்லா குழம்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ரசம் இல்லைனா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மதுரை பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.